நாமே மருத்துவர் நமக்கு ஏன் மருத்துவர் ஆடியோ தொடரின் பதினைந்தாம் பாகம் நிலம் என்னும் பஞ்சபூதத்தின் மூலம் நோயறிதல் நாம் ஏற்கனவே பதிமூணாம் பாகத்தில் நோயறிதல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பஞ்சபூதம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எப்படி உருவாகுது அதுக்கு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து உடம்போட உறுப்புகள் வந்து உள்ளுறுப்பு வெளியுறுப்புன்னு இருக்குது அதோட தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த பதிமூணாம் பாகத்தில் பார்த்தோம் பதினான்காம் பாகத்தில் நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தின் அதை பற்றிய வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டாவது பஞ்சபூதமான நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் நல்லா இயங்கிட்டு இருக்கும்போது நிலம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக சரியாயிரும் ஏன் அப்படின்னா இந்த நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உருவாக்குறது நெருப்புங்கிற பஞ்சபூதம் தான் இப்போ எப்படி ஒரு அம்மா அப்பா நல்லா இருந்தாங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த நெருப்புங்கிற பஞ்சபூதம் நல்லா இருக்கும்போது இங்கே நிலங்கிற பஞ்சபூதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இது இதோட ஆற்றலை அதுக்கு பயிர்ந்துக்கிடும் ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த பஞ்சபூதத்துலேயும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இந்த பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து சரி ஆகாமல் உடம்பு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஸோ அது என்னங்கிறதை நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை உணர்த்தக்கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா ராஜ உறுப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மண்ணீரல் ஸ்பிளின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு துணை உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இறைப்பை ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெளியுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட முகத்தில் உதடுகளில் பிரச்சனை காட்டும் ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது வந்து என்ன சுவையின் அடிப்படையில் வேலை பார்க்குது அதாவது எந்த சுவை எடுக்கும்போது நமக்கு இது இந்த பஞ்சபூதத்துக்கான சக்தி எடுத்துக்குதுன்னு பார்த்திங்கன்னா துவர்ப்பு மற்றும் இனிப்பு இந்த சுவை நம்ம நாக்கில் படும்போது இந்த மண்ணீரல் அந்த ராஜ உறுப்பு அதுக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்குது இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து எதாவது இனிப்பாக சாப்பிடணுன்னு தோணுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உறுப்புக்கு கொஞ்சம் சக்தி தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நமக்கு வந்து இனிப்பாக சாப்பிடணுன்னு தோணும் அல்லது சுவை உள்ள பழங்கள் அல்லது அந்த உணவுகள் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அப்போ இதுக்கு சக்தி தேவைப்படுதுன்னா அதை சாப்பிடணுங்கிற உணர்வை ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே நெருப்புங்கிற பஞ்சபூதத்துக்கு கசப்பு அப்படிங்கிற சுவை வந்து சக்தி கொடுக்குன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி நிலம்ங்கிற பஞ்சபூதத்துக்கு இது மாதிரி துவர்ப்புங்கிற சுவையும் இனிப்புங்கிற சுவையும் வந்து சக்தியை கொடுக்கும் ஸோ இந்த பஞ்சபூதங்களுக்கு சக்தி தேவைப்படும் போது இந்த சுவை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுவை உள்ள உணவுகள் மேலே நமக்கு ஈர்ப்பு அதிகமாகும் ஸோ அதனால் தான் சொல்கிறது எப்போ எந்த சுவை சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போ சுவை மீன்ஸ் என்னென்னா அந்த சுவை எந்த உணவுகளில் இருக்கோ அந்த உணவு சாப்பிட்ணுன்னு தோணும் அப்படி தோணுது அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த எனர்ஜி அது மூலமாக உடம்பு எடுத்துக்கிடும் ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது சக்தி குறைபாடு அப்படின்னு ஒன்று வராது இந்த பஞ்சபூதத்தில் ஏதாவது உபத்திரங்கள் ஏற்பட்டால் மஞ்சள் நிறம் அப்படிங்கிற அந்த நிறம் வந்து வெளிப்படும் ஸோ அதாவது நம்ம இப்போ சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணே வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அப்படின்னா வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்த மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு பஞ்ச ராஜ உறுப்புக்கு போதிய சக்தி இல்லை இல்லை அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அந்த மஞ்சள் நிறம் வந்து உணர்த்தும் அது மாதிரி அவங்க உடம்பே வந்து மஞ்சள் நிறமாக தோன்றுறது இதை மாதிரி அந்த அந்த கலர் உடம்பில் வெளிப்படுது இயல்புக்கு மாற வெளிப்படுது அப்படின்னா அப்போ இந்த பஞ்சபூதத்தில் ஏதோ உபத்திரங்கள் இருக்குது இல்லைனா அதுக்கு போதிய சக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வெளிப்படுத்தக்கூடிய எதிர்மறை உணர்வுகள்னு பார்த்திங்கன்னா கவலை மன உளைச்சல் மற்றும் நம்பிக்கையின்மை சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் கவலை தான் அவங்க முகமே வந்து ரொம்ப சோர்ந்துருக்கும் அவங்கக்கிட்ட சிரிப்புங்கிறதே நம்மளால் பார்க்க முடியாது சிலர் மக்கள் எப்போ பார்த்தாலும் அந்த டென்ஷனாகவே இருப்பாங்க அவங்க ஏன் டென்ஷனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது ஆனால் நம்ம பொதுவாகவே அவங்கள பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவோம் ஏங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க நம்ம வேலை அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை மாதிரி அந்த டென்ஷனை எப்போ பார்த்தாலும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வயிறு மண்ணீரல் இந்த பகுதியில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி சிலர் இருப்பாங்க அவங்க உலகத்தில் யாரையுமே நம்ப மாட்டாங்க நான் அவங்கள எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பி இது பண்ண மாட்டாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த ரத்தத்துலேயே ஊர்ண விஷயங்கள் இருக்கும் இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மருத்துவர் இருக்கார் அந்த மருத்துவர் எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்க கேட்டு கேட்டு வளர்ந்துருப்பாங்க அது அவங்க ரத்தத்தில் ஊறி இருக்கும் ஸோ அவங்கள மட்டும் நம்புவாங்க இதை மாதிரி இது ரொம்ப காலமாக அவங்களுக்கு வந்து சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படி இல்லாமல் வேறு மனிதர்களையோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களையோ அவங்க வந்து எப்போயும் நம்ப மாட்டாங்க அவங்க எப்பயுமே நம்பிக்கையே இல்லாத நபர்களாக இருப்பாங்க ஸோ இதை மாதிரியெல்லாம் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இது வந்து அவங்க உடம்போட பலகீனத்தின் வெளிப்பாடு அதாவது நிலம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் வந்து வீக்காக இருக்குது அதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த உணர்வுகள் மூலமாக உடல் வந்து வெளிக்காட்டும் ஸோ நம்ம அவங்கள பார்த்தோன்னா புரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து யாரையுமே நம்ப மாட்றாங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களோட சிந்தனைகள் அவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே வந்து இந்த உணர்வுகள் பேஸ் பண்ணியே இருக்கும் இப்போ உதாரணமாக இவங்க வந்து ஒரு கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த கவிதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கூட இந்த நம்பிக்கையின்மை இந்த அரசாங்கத்தை நம்ப மாட்டேன் இதை நம்ப மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்மறை எண்ணம் தான் அவங்களோட எழுத்துக்கள் மூலமாகவும் சரி பேச்சுக்கள் மூலமாகவும் சரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதை தான் உணர்த்துறதா இருக்கும் ஸோ அது வந்து ஒருத்தங்களுக்கு இந்த அவங்க வயிற்று பகுதியில் பிரச்சனை இருக்குங்கிறத உணர்த்துது ஸோ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இவங்களுக்கு இந்த உறுப்புகளில் ராஜ உறுப்பு அதாவது மண்ணிரலுங்கிற ராஜ உறுப்பு அல்லது அதோட துணை உறுப்பான இறைப்பை இது எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு கணயம் அந்த கணயத்தில் பிரச்ச அதாவது பேங்க்ரியாஸ் அந்த கணயத்தில் பிரச்சனை இருக்குன்னாலும் இந்த உணர்வுகள் தான் வெளிக்காட்டும் ஸோ மண்ணீரல் இறைப்பை கணயம் இந்த மூணு உள்ளுறுப்புக்களில் பிரச்சனை இருக்குன்னா இந்த உணர்வுகள் கவலை டென்ஷன் மன உளைச்சல் அது அதுக்கப்புறம் நம்பிக்கையின்மை இது வெளிக்காட்டும் இந்த பஞ்சபூதம் ஒருத்தங்களுக்கு பாதிச்சிருக்குன்னா அவங்க உடம்பில் ரத்தம் சுரக்கிறதுலையும் சரி ரத்தத்துலேயும் சரி பிரச்சனைகள் காட்ட ஆரம்பிக்கும் அது மாதிரி அவங்களோட பல் ஈறுகளில் பிரச்சனை காட்டலாம் ஸோ இதெல்லாம் வெளிப்பாடு தான் ஒருத்தங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணை மொழி சொல்லிடலாம் அப்போ அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மண்ணீரலில் பிரச்சனை இருக்குது மண்ணீரலுக்கு போதிய ஆற்றல் இல்லை மண்ணீரல் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் அதாவது நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ அவங்களுக்கு ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும் ரத்தம் சுரக்கிறதுல பிரச்சனை இருக்கும் இல்லை ரத்தத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி அவங்களோட பல் ஈறுகள் இருக்கு இல்லையா அந்த ஈறுகளில் பிரச்சனை இருக்கும் ஈறுகள் மூலமாக ரத்தம் வந்துட்டுருக்கலாம் அந்த இல்லையா ரத்தம் வந்து யாரும் வருது அப்படி இப்படின்னா அதாவது இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்களே அது கூட வேறு ஒன்றும் இல்லை மண்ணீரலில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்து தற்காலிகமாக அதோடய வேலையில் இயக்க குறைபாடு இருக்கும்போது மண்ணீரலோட இன்னொரு வேலை வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறது அப்போ அதை சரியாக பண்ண முடியலை இல்லை சில ப்ராசஸில் பிரச்சனை இருக்குங்கிறப்ப அது இரத்த வாந்தியாக வரும் இது ஒரு சின்ன பிரச்சனை தான் அது சரியானதுக்கப்புறம் நார்மலாகிற போகுது ஆனால் அதை வந்து நம்ம மருத்துவம்னு பார்க்கும்போது அவ்வளோதாங்க உங்களுக்கு ரத்த புற்றுநோய் வந்துருச்சு பிளட் கேன்சர் நீங்கள் வாழ்வே மாயம் படத்திலலாம் பார்த்தீங்களே இதில் கதாநாயகன் ரத்தவாந்தி எடுத்துகிட்டே இருப்பார்ல அந்த வியாதி தான் அவங்களுக்கு அதனால் நீங்கள் காலத்துக்கும் இரத்தத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி நவநாகரிக மருத்துவம் சொல்லிட்டு பார்க்க போகும்போது அவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனையை அந்த புரிதல் காரணமாக அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வாழ்நாள் முழுக்க இரத்தத்தை மாற்றிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்கிடுறாங்க ஸோ நம்ம உடலோட அடிப்படையை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நாம் இதை மாதிரி காலத்துக்கும் ரத்தத்தை மாத்திர வேலையில் நாமளும் இறங்கிடுறோம் அதனால தான் சொல்கிறது எப்போயுமே பிரச்சனைக்கான காரணம் என்ன உண்மையான காரணம் என்னன்னு நீங்கள் தேடும்போது அது இதை மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓஹோ தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வர்றதில்ல அதையும் நம்மளால் ஈஸியாக தவிர்த்துக்க முடியும் மேற்கொண்டு இந்த ராஜ உறுப்புகளில் பிரச்சனை இருக்கும்போது சரி இந்த நம்ம நாக்கில் சுரக்கக்கூடிய எச்சில் அது வந்து ஒன்றா அதிகமாகவோ அல்லது அது சுரக்கிறதுலேயே பிரச்சனையும் ஏற்படலாம் ஸோ அந்த எச்சுங்கிற இதுக்கும் இந்த சுரக்கிறதுல பிரச்சனை இருக்குதோ நம்ம மண்ணீரில் பிரச்சனை இருக்குங்கிறத சக்தி குறைபாடோ இல்லை வேறு ஏதோ உபத்திரங்கள் இருக்கிறதோட வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம உடலில் தோன்றும் அறிகுறிகள் அது என்னென்னு பார்த்தோன்னா பலகீனமான செரிமானம் அதை மாதிரி நம்ம ச இந்த செரிமானத்துக்கு அப்புறம் அந்த அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுல சிக்கல் ஸோ அப்போ என்னென்னா ஒருத்தங்க சாப்பிட்றது சரியாக ஆக மாட்டேங்குது அவங்க ஜீரணம் பண்ணுறது கூட புதிய சக்தி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு மண்ணீரலுக்கு போதிய ஆற்றல் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சாப்பிட்டு முடித்த அந்த உணவுகள் வெளியேறணும் மலமாக வெளியேறணும் அப்படின்னா அப்போ அந்த மனமாக வெளியேறதுக்கும் இந்த உறுப்புகளுக்கும் தொடர்பு உண்டு அப்போ இதுக்கு போதிய ஆற்றல் இருக்குது அப்படின்னா மலம் வெளியேறுறதில் பிரச்சனை இருக்காது இந்த இதுக்கு ராஜ உறுப்புக்கு போதிய ஆற்றல் இல்லை இந்த நிலங்கிற பஞ்சபூதத்துக்கு போதிய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறப்ப மலம் வெளியேறுறதுலேயும் சிக்கல் இருக்கும் மலை சிக்கல்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடைகளில் அல்லது இயற்கையான முறையில் அந்த மலம் இலக்கி அப்படின்னு கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா தூறுப்பு சுவை உள்ள ஒரு ஐட்டமாக தான் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கடுக்காய் பொடின்னு சாப்பிட்றாங்கன்னா அந்த கடுக்காய் பொடியோடய சுவை வந்து துவர்ப்பு அதே மாதிரி சூரணம்னு சொல்லுவாங்க அது சாப்பிட்டாலும் குடலில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேறணுன்னு அப்போ காலங்காலமாக அந்த நாட்டு மருத்துவத்தில் இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க சித்தா ஆயுர்வேதா இதிலெல்லாம் இப்போ அதோட சுவை திருப்பலான்னு பார்த்திங்கன்னா அதுவும் இதே தான் அது திருப்பலாங்கிறது என்ன மூணு பொருளோட காம்பினேஷன் ஒன்று கடுக்காய் இன்னொன்று வந்து நெல்லிக்காய் இன்னொன்று தாண்டிக்காய் இது மூணோட சுவையுமே பார்த்திங்கன்னா துவர்ப்பு தான் அதே மாதிரி இந்த வயத்துக்கு அடுப்பு இந்த மோஷன் லூஸ் மோஷன் போய்ட்டுருக்கு இது மாதிரி வயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து என்னென்னா வெந்தயம் சாப்பிடு சாப்பிட்றது கொடுப்பாங்க சும்மா இங்கே நல்லா சின்ன வயசுலேருந்து வயத்தில் எதாவது பிரச்சனைன்னா எங்கள் அம்மா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து கையில் கொடுத்து இதை வாயில் போட்டு தண்ணி குடித்து உளிஞ்சிடுன்னுவாங்க அது மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வயிறு வலி வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்காது அது அதோடய சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சுவையும் வந்து துவர்ப்பு அப்போ அந்த துவரப்புங்கிற சுவை நம்ம நாக்கில் அதை பட்டுச்சுன்னா கூட இந்த உறுப்புகளுக்கு சக்தியை உடம்பு எடுத்துக்கும் இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் இந்த இல்லை ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்பட இருக்குது சாப்பிட்டது சரியாக ஜீர்ணமாக இருக்குன்னா பொதுவாக வந்து நிறைய இடங்களில் அந்த பீடாக போடுவாங்க இல்லையா அந்த பாக்கு போடுறாங்களே விதத்தில் பாக்கு அதோட சுவையும் பார்த்திங்கன்னா அதோட சுவையும் துவர்ப்பு தான் ஸோ அப்போ நம்மளை அறியாமலே நம்ம வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம் அதுக்கு இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும் இதை நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கமாகவே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து சாப்பிட்றது இது மாதிரி அப்போ நமக்கு அந்த உடம்பில் இந்த துவர்ப்பு சுவை அந்த இனிப்பு சுவை அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்குன்னா அது அது சாப்பிட்ணுன்னு தோணும் அதனால தான் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாறுகள் இந்த கடைகளில் கூட பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாறுன்னு போட்டுட்டு இது சாப்பிட்டா ரத்தம் ஊறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி நவா பழம் இருக்குது இல்லையா அதுவும் வந்து துவர்பூ சுவை அதுவும் சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ வில அதிகமாக விற்றுட்ருக்காங்கல்லையா அதுக்கு காரணமாக தான் இந்த துவர்பூ சுவை நம்ம நாக்கில் படும்போது நமக்கு அந்த வேர்வை துவாரங்கள் அடைச்சிருக்கு நமக்கு சரியாக கூட வேர்வை வரலன்னா அது முதற்கொண்டு திறக்கும் ஸோ அப்போ இந்த துவர்ப்பு சுவைக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு ஆனால் பொதுவாக நம்ம உணவுகளில் வந்து இந்த துவர்ப்பு சுவை அதிகம் வர்றதில்ல வெந்தயம் ரூபத்தில் வர்றது மட்டுந்தான் அப்போ நமக்கு வந்து இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இதை மாதிரி பழங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேடி போகும்போது தான் அது வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இதை நம்ம ரெகுலராக நம்ம உணவுகள் அதிகம் வராதனால தான் அந்த ஜீரணம் தொடர்பான சில பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் நம்ம நல்ல முறையில் ரிப்ளைஸ் பண்ணிக்கலாம் இதில் எடுக்கும்போது அந்த ஜீரணம் தொடர்பான பிரச்சனை அந்த ஜீரணம் ஆனதுக்கப்புறம் அந்த அதன் மூலம் அந்த கழிவுகள் வெளியேறுறதுல எதுவும் தடை இருக்கனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த சுவைக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு பசியை தோன்றதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பொதுவாக அந்த கல்யாண வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல இனிப்புங்கிற சுவை வச்சுருப்பாங்க அந்த சுவை நம்ம நாக்கில் படும்போது சாப்பாடு செரிமானம் மாறுறதுக்கு போதிய ஆற்றல் கிடைக்கும் அதே மாதிரி கடைசியாக விருந்து முடியும் போது அதே இனிப்பு பாயசம் அப்படிங்கிற ரூபத்தில் கொடுத்துருப்பாங்க அதை சாப்பிடும்போது நமக்கு அந்த உணவு ஜீரணம் வந்து கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ செரிமானத்தில் பிரச்சனை இருக்காது எப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பாயசம் இது மாதிரி ஏதாவது இனிப்பு எடுக்கும்போது அந்த நேரங்களில் சாப்பிட்ட உணவு வந்து ஈஸியாக ஜீர்ணமாகும் அது அது எதாவது மரமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க இருக்க அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இந்த பாயசமெலாம் வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் எதுவும் விருந்துன்னு போயிட்டு இந்த பாயசம் அது இனிப்பு எதுவுமே எடுக்கல சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜீர்ணமாகிறதுல பிரச்சனைகள் வரலாம் இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நெருப்பு அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதம் நல்லா இருக்கும்போது இந்த ஜீரணம் அதாவது நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் பிரச்சனை அதிகம் வர்றதில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது உடல் உழைப்பு நல்லா இருக்கவங்களுக்கு ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதில்லை நல்லா யோசித்து பாருங்கள் சின்ன பிள்ளைங்க நல்லா ஓடியாடி விளையாண்டுட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து வர்றதே இல்லை எப்போ வரும்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பால் அது இதுன்னு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே பசி எடுக்கிறதுக்கு முன்னாலே இவங்க வந்து நிறைய உணவுகள் அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் ஏதாவது கொடுத்துட்டே இருக்குன்னு கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்களுக்கு அது ஜீரணம் அது அவங்க விளையாடுறதுக்கு போதிய எனர்ஜி எடுத்துக்கிடும் அதையும் தாண்டி நிறைய கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாமேன்னு தவிர்த்து அப்படி இல்லாமல் அந்த குழந்தைங்க நல்லா விளாண்டுட்டு நல்லா பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அது கேட்கும்போது அது என்ன கேட்குதோ அதை கொடுக்குறப்ப அந்த பிரச்சனைகள் அதிகம் வர்றதில்லை அதே மாதிரி நல்லா அத்லட்டாக இருக்கும்போது நல்லா ஏதாவது கேமில் ரெகுலராக அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போதும் அவங்களுக்கு பொதுவாக அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதில்லை ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து மண்ணீரல் அதாவது இந்த நிலங்கிற பஞ்சபூதம் அவங்களுக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க உடல் உழைப்பு நல்லா இருக்கும்போது இந்த நெருப்புங்கிற பஞ்சபூதத்தின் மூலமாக ஆற்றல் வந்து பயிரப்படும் ஆனால் ஒருத்தங்களுக்கு உடல் உழைப்பும் கம்மியாக இருக்குது அப்போ நெருப்புங்கிற அந்த பஞ்சபூதத்துக்கும் போதிய சக்தி இல்லாதப்ப இந்த மண்ணீரல் இறைப்பை இந்த பஞ்சபூதத்துக்கு இந்த ராஜ உறுப்புகளுக்கு வந்து கொஞ்சம் ஆற்றல் குறைவாக இருக்கும்போது அந்த நெருப்புங்கிற பஞ்சபோதத்துலேருந்து கிடைக்க முடியாமல் போயிடும் ஸோ அப்போ ஒரு பிரச்சனை ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு கூடவே இன்னொரு ஏரியாவிலேருந்து எனர்ஜி கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படையில் காரணங்கள் இருக்கும் ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் இப்போ வந்து நம்ம பொதுவாக ஒரு வியாதி எல்லாருக்கிட்டையும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை பண்ணி நம்ம எல்லா மக்களையும் அதை ரீச் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அது என்னென்னா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க இங்கிலீஷில் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே நிறைய பேத்துக்கு இந்த பேர் கூட தெரியாமல் இருக்கலாம் அதாவது சர்க்கரை நோய் சுகர் கம்ப்ளைண்ட்டு நம்ம சொல்லிட்டு தெரியும்ல அந்த பிரச்சனையாக தான் இப்போ வந்து இதோட அடிப்படைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆ இதெல்லாம் தெரிஞ்சுட்டா இதுக்காக நம்ம இவ்வளோ காலம் பாய்ந்தோம் அப்படின்னு நினைக்க தோணும் என்னென்னா இதுக்கு வந்து ஓகே நான் இது விளக்கம் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவு ஒழுங்கா ஜீரணமாகுது அப்போ ஒழுங்கா ஜீரணமாக ஒரு நூறு சதவீதம் ஆற்றலாக மாறுதுன்னு வைப்போமே அப்போ நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் நூறு சதவீதம் ஆற்றல் போகுது அப்போ எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்குது ஓகே இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக ஜீரணமாகலை நூறு சதவீதம் ஆற்றலாக அதாவது எனர்ஜியாக மாறல ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஜீரணமாக இருக்குன்னு வைப்போம் அப்போ என்னாகும் நம்ம கண்ணுக்கு ஐம்பது சதவீதம் தான் சக்தி கிடைக்கிதுன்னா கண் பார்வை கொஞ்சமாக தான் இருக்கும் அது மங்கிரும் இல்லையா அதுக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்கல லோ வால்டேஜ் கிடைச்ச மாதிரி அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் போதிய எனர்ஜி கிடைக்கலன்னா என்னாகும் எல்லாமே அதோட முழு ஆற்றலுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இயங்க முடியாது அப்போ எல்லாத்தோட இயக்கமும் குறையும் ஸோ அப்படி குறையிறப்ப நம்ம உடம்புக்கு போதிய எனர்ஜியும் என்ன என்னாகும் நம்ம உடம்போட எனர்ஜி லெவலும் குறைஞ்சி அப்படியே நம்ம வீக் ஆகும் ஸோ இது இப்போ என்ன காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முழுமையாக ஜீரணம் ஆயிடுச்சு நம்ம உடம்பு என்ன உணவை கேட்குதோ அதை நம்ம கொடுக்குறோம் அது முழுமையாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் நல்ல முறையில் இயங்கும் அப்படி சரியாக ஜீரணமாகலை அப்படின்னா உடல் உறுப்புகள் இயக்கத்தில் பிரச்சனை இருக்கும் இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம காலங்காலமாக இதுக்கு அஜீரணம் அப்படின்னு பேர் வச்சுருப்போம் சாப்பாடு சரியாக ஜீரணமாகலை அப்படிங்கிறத அஜீரணம் சொல்லுவோம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க அவங்க இதுக்கு இதை மாதிரி நீரிழிவுன்னு பேர் வைக்கிறாங்க அந்த நீரிழிவுன்னு பேர் வச்சுட்டு இதை மாதிரி உங்களுக்கு ரத்தத்தில் அது குடிருச்சு இது குடிருச்சு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி குழப்பி விடுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்துலேயே அது ஒரு பெரிய ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதை வந்து கொண்டு போயிட்டாங்க நல்லா பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பலகீனம் இருக்கும் நல்லா யோசித்து பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதின்னு பேர் வச்சுருப்பாங்க அது கூட பார்த்திங்கன்னா மக்களை வந்து இந்த பேர் சொன்னால் தான் ஈஸியாக போய் ரீச் ஆகுங்கிறதுக்காக முதல்ல நீரிழிவுன்னு சொன்னாங்க நம்ம ஊரில் யாரும் பயப்படுறதுக்கு தயாராக இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரைன்னு அதுக்கு பேர் வச்சாங்க ஏன் பேர் வச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு மக்களை போய் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக வச்சிருக்கலாம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா நிறைய திரைப்படங்கள் மூலமாக இது மாதிரி பல பிரபலமான நடிகர்கள் மூலமாக அவங்களுக்கு சர்க்கரை வியாதின்னு ஒன்று வந்ததாகவும் மருத்துவர் வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதாகவும் அவர் வந்து ஒழித்து சாப்பிட்ற மாதிரியும் நிறைய படங்களில் நிறைய கதைகள்லாம் கொண்டு வர்றாங்க அப்போ இதன் மூலமாக மக்களுக்கு அதை பற்றி ப்ராப்ளமாகச்சு இன்றைக்கி நீரிழிவுன்னு சொன்னால் யாருக்கும் இன்றைக்கும் பெரும்பாலும் தெரியறதில்ல ஆனால் சர்க்கரை வியாதின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க மறுக்கொண்டு வீட்டில் சொல்லணும் அப்பா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது நீ இப்போலாம் சாப்பிடக்கூடாது கம்மியாக சாப்பிட்ணும்னு டாக்டர் சொல்லிட்டார்ல அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைய சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இதோட பிரபலம் ஆயிடுச்சு நல்ல இது அளவுக்கு எல்லா மக்களையும் போய் சென்றடைஞ்சிருச்சு ஸோ அதுக்கு கூட அடிப்படையில் என்ன பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அஜீரணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு தான் நம்ம இந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கோம் அப்போ எப்போ ஜீரணம் ஆகும்னா நமக்கு எப்போ பசி எடுக்குதோ பசி எடுக்கும்போது என்ன சாப்பிடணும் தோணுதோ அதை சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி அஜீரணம் அப்படிங்கிற பிரச்சனை வருது இப்போ ஒருத்தவங்களுக்கு நீரிழிவு அப்படின்னு ஒரு நோய் இருக்குது அதாவது சர்க்கரைன்னு ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்போ இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஒரே விஷயத்தை தடை பண்ணிடுறாங்க அதாவது இனிப்புனால் பழங்கள் அது இதெல்லாம் இனிப்பு சுவையை தான் பெரும்பாலும் குறிக்குதுன்னா அப்போ இந்த ஒரு வாரத்தையே ஒருத்தங்க கேட்கும்போது அவங்க வந்து பழங்கள்லாம் எடுக்கிறத நிப்பாட்டிடுவாங்க அப்போ பழங்கள் சாப்பிடல அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் பழங்கள் மூலமாக ஈஸியாக கிடைக்கும் அப்போ அதெல்லாம் கிடைக்காமல் போயிடும் அடுத்து இந்த இனிப்புங்கிற ஒரு சுவை வந்து நம்ம உணவு ஜீரணம் ஆகிறதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்யாண வீடுகள்லாம் கூட வைக்கிறாங்கன்னு விசேஷ வீடுகள்லாம் வைக்கிறாங்கன்னு அப்போ அந்த ஏற்கனவே பலகீனமான ஜீரணம் இருக்கும்போது நம்ம உடம்புக்கு அதிகமாக இனிப்பு சாப்பிடணுன்னு தோணும் அப்போ நம்ம இந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கேட்குற உடல் கேட்கும் அந்த சுவையை கொடுக்கும்போது ஜீரணம் ஈஸியாகிடும் ஆனால் நமக்கு வந்து என்ன சொல்லிடுறாங்க உங்களுக்கு வந்து பத்தியம் இருக்கணும் நீங்கள் வந்து இனிப்பே சாப்பிடக்கூடாது அதை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை அதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இவங்களோட உணர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆயிருதுன்னா அவங்க உடம்பு கேட்குற ஆற்றலை அந்த இந்த சுவை மூலமாக கிடைக்கக்கூடியது கிடைக்க முடியாமல் கஷ்டப்படும் ஸோ அப்போ என்ன ஆயிடுது அவங்களுக்கு வந்து அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்போ அதுக்கு போது போதிய ஆற்றல் கிடைக்கலாங்கிறப்ப உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்று இயங்குறதுக்கு போதிய ஆற்றல் இல்லாமல் அவங்க வீக் ஆகிடுறாங்க அப்போ நம்மளோட இருதயத்துக்கு போதிய ஆற்றல் கிடைக்கலன்னா இருதயத்தால் முழுமையாக இயங்க முடியாது அப்போ அது வீக் ஆகும் ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணிடுறாங்க உங்களுக்கு இந்த வியாதினால் அந்த இருதயத்தில் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க அடுத்து பார்த்திங்கனா நம்ம நரம்பு மண்டலங்கள் இயங்குறதுக்கு போதிய சக்தி இல்லைங்கிறப்ப அதுவும் வீக் ஆகும் ஓகே ரைட் இந்தா அதுக்கும் கொஞ்சம் மருந்து இதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கன்னு கொடுத்துட்றாங்க அப்புறம் சிறுநீரத்துக்கு போதிய சக்தி கிடைக்கல அப்படின்னா அதால் கழிவுகளை சரியாக வெளியேற்ற முடியாது அப்புறம் இந்தா அதுக்கும் வைத்தியம் இப்போ அப்புறம் கண்ணுக்கு போதிய சக்தி கிடைக்கலன்னா கண் பார்வையில் பிரச்சனை வரும் அதுக்கும் இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாறி மாறி ஒவ்வொன்றுக்கும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் கூட அந்த ஒரு சட்டம் இயற்றியிருக்கு அந்த சட்டத்தோட பேர் மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் அந்த சட்டத்தில் இதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கு ஏற்கனவே அதை வந்து இந்த ஆடியோ தொடர் நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவர் அப்படிங்கிற அந்த ஆடியோ தொடரில் எட்டாம் பாகத்தில் நாம் தவிர்க்க வேண்டியது வெளிநாட்டுகளேருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை மட்டும்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலைப்பில் அங்கேருந்து இந்த மாதிரி நிறைய நோய்களையும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அதையும் தான் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின எல்லாம் கொடுத்துருக்கோம் அதாவது அந்த சட்டத்தில் சொல்ல வர்றது இதுதான் ஒரு பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறது தெரியாமல் அதுக்கு மருந்துகளால் நிரந்தரமான தீர்வை கொடுக்க முடியாது அதை தடுக்கவும் முடியாது குணப்படுத்தவும் முடியாதுன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கோம் அதில் இந்த பதினாலாவதான் இந்த நீரிழிவு அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம உடம்பு கேட்குற இதை கொடுக்காம சுவையை கொடுக்காம பசி எடுக்கும்போது உணவு கொடுக்காம நாம் வந்து என்ன பண்ணிட்டிருக்கோம் தொடர்ச்சியாக மருத்துவர்களோட அறிவுரைப்படி நம்ம உடம்போட உணர்வுகளை புறக்கணிச்சிட்டு நம்ம மருந்துகள் மட்டும் எடுத்துகிட்டு உட்காந்துருப்போம் அது மாதிரி ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு பழங்கள் இதை மாதிரியெல்லாம் தவிர்த்துட்டு இருக்கும்போது நம்ம உடம்பு பலமே பலகீனமாகுது ஸோ அதுக்காக தான் அந்த இப்போ எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் மருந்து கண்டுபிடிக்கலையோ அதுக்கெலாம் வாழ்நாள் முழுக்க மருத்துவர்கள் வந்து மருந்து பரிந்துரைக்கிறாங்க ஸோ இதை மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த சட்டத்தை கூட அரசாங்கம் ஏற்றிருந்தது நீங்கள் வேணா இந்த பகுதியும் பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் அதில் கூட கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்போ என்னென்னா ஒரு பிரச்சனை ஒரு காரணத்தினால வருது நம்ம அந்த காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்காமல் அதை பற்றி புரிஞ்சுக்காம உடலை பற்றின அடிப்படையே தெரியாத மருத்துவர்கள் சொல்கிறத அப்படியே உள்வாங்கிக்கிட்டு நம்மளோட உடலின் உணர்வுகளை புறக்கணிச்சிட்டு அவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நாம் பலகீனமாகிட்டே இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை தான் வந்துட்டு உயிர் பெரிய ஒரு வியாதின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பரப்புரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ முதல்ல இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இதை பற்றி நம்ம பெருசாக குழப்பிக்கணும்னு அவசியம் இருக்காது ஸோ எல்லா பிரச்சனையும் இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போ இந்த நிலம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதத்தில் இருக்க அந்த சிறு சக்தி குறைபாடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு உடம்பில் உபத்திரவங்களை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தேதியில் பரவாயில்ல எல்லாருமே இந்த டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டே இருப்பாங்க பால் இதெல்லாம் இப்போ அதெல்லாம் டீ காஃபி குடிக்கும்போது என்ன ஆயிடும்னா அது நம்ம உடம்புக்கு ஆற்றலை கொடுக்காது அதில் இருக்க அந்த சில அந்த ரசாயனங்கள் அது வந்து நம்மளோட இறைப்பையை கடுமையாக பாதிக்கும் ஆனால் இது தெரியாமல் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா குடும்பமாக டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பால் குடிக்கும்போது அது செரிமானம் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் சிலருக்கு பலகீனமான செரிமானம் இருக்கவங்களுக்கு அது அவ்வளோ சுலபத்தில் செரிமானம் ஆகவே செய்யாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பால் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து கொஞ்ச நேரத்தில் சாப்பாடை கொடுப்போம் காலைல எழுந்திரிச்சோன்னா பாலை குடிப்பாங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடை கொடுத்தா அவங்களுக்கு பசியே இருக்காது ஏன்னா இந்த பாலே நிறைய நேரத்துக்கு ஆற்றல் கொடுத்துட்ருக்கோம் அது செரிமானம் ஆகிறதுக்கும் நிறைய நேரம் ஆகும் அப்போ இப்போ காலையில் ஒரு டம்ளர் பாலை கொடுத்துறாங்கன்னா சில நேரங்களில் பிள்ளைங்களுக்கு மத்தியானம் தான் அதை குடித்ததுக்கப்புறம் பசி எடுக்குதுன்னா நாம் மத்தியானம் வரைக்கும் பொறுக்கிறது நாம் கொஞ்ச நேரத்துலேயே இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு எதையாவது டிஃபன் கொடுப்போம் அதுக்கு பிடிக்கவேச்சு அது விதியன் வந்துட்டு சாப்பிட்டு போகும் ஸோ அதை மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வயிறு வலி அடிக்கடி இந்த மாதிரி உடல் அந்த வயிறு தொடர்பான உபாதைகள் இதெல்லாம் ஏற்பட்டுட்ருக்கும் நம்ம இதுக்கும் தொடர்ச்சியாக போய் மருத்துவம் பார்த்துட்டே இருப்போம் ஸோ எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டோன்னா அந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாவும் அது அமையும் ஆனால் நம்ம அதை தேடாமல் தொட்டதுக்கெலாம் மருத்துவர் அது இதுன்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்க்க போகும்போது இந்த சின்ன பிரச்சனையை கூட சரி பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம் ஒருவேளை நம்ம பார்க்க போகக்கூடிய மருத்துவருக்கு உடலின் அடிப்படையெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் அவர் வந்து நல்ல எண்ணத்தில் இதுதாங்க பிரச்சனை நீங்கள் ஒன்றும் கவலைப்படவானு சொல்லி அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டால் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவருக்கு உடலின் அடிப்படை தெரியாத பட்சத்தில் மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக்கி கொண்டு போகிறாங்க ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தொடர்பான பிரச்சனையிலும் நம்மளை பெருசாக பாதிக்காது ஸோ எப்பயுமே இதை மாதிரி எல்லா பிரச்சனைக்குன்னு அடிப்படை காரணங்களை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கங்க ஸோ இந்த நோயறிதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது தான் அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அவங்களோட உணர்வுகள் வந்து கவலை அப்படிங்கிற உணர்வோ அதை மாதிரி நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு உணர்வோ மன உளைச்சல் அதை டென்ஷன் இந்த உணர்வோ இருக்குது அப்படின்னா அப்போ இந்த நிலம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதத்தில் தான் பாதிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்போ அதுக்கும் இனிப்புங்கிற சுவை தோர்ப்புங்கிற சுவையை நம்ம உடல் கேட்குது அதை கேட்கும் பொதுவாக அதை நம்ம கொடுக்காமல் இருக்கோம் அதுதான் பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கங்க ஸோ உடல் கேட்குறத கொடுங்க அதை மாதிரி டீ காஃபி பால் இதை மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா இதுகளும் நம்மளோட மண்ணீரல் இறைப்பையை வந்து கடுமையாக பாதிக்கும் எப்படின்னா இப்போ டீ காஃபியெல்லாம் குடிக்கும்போது என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புக்கு உற்சாகம் கிடைக்கும் இது என்ன பண்ணோன்னா மண்ணீரல் வேறு ஏதோ பர்பஸ்க்காக வச்சுருக்க அந்த சேமித்து வச்சுருக்க ஆற்றலை இது வந்து உற்சாகத்தமாக உற்சாகமாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ண வைக்கும் ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த சக்தி பிரித்து கொடுக்குறதுல பிரச்சனை ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த நிலம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதத்தில் பிரச்சனை இருக்கும்போது ஆற்றல் குறைவாகவோ இல்லை வேறு ஏதாவது உபத்திரங்களோ இருக்கும்போது தான் அந்த பலகீனமான செரிமானம் ஏற்படும் ஸோ உடல் உழைப்பு குறைவாக இருக்கும்போது இந்த பலகீனமான செரிமானம் காட்டும் இல்லைன்னா உடல் உழைப்பு நல்லா இருக்கும்போது இந்த பிரச்சனையும் நமக்கு வர்றதில்லை ஸோ அந்த செரிமானத்துக்கு அப்புறம் அது கழிவுகளை உடம்பு வெளியேற்றும் போது பிரச்சனை வருதுன்னா அதுக்கும் இங்கே ஆற்றல் குறைவாக இருக்கிறது தான் காரணம் அதுக்காக தான் காலங்காலமாக மலம் இலக்கின்னு சொல்லிட்டு இந்த துவர்ப்பு சுவை உள்ள அந்த கடுக்காயோ அல்லது இந்த மாதிரி விஷயங்களோ எடுக்கிறாங்க சிலர் நெல்லிக்காயை கூட சாறு எடுத்து குடிச்சிட்ருப்பாங்க அப்போ அதுவும் துவர்ப்பு சுவை அதன் மூலமாக போதும் ஈஸியாக வந்து நம்ம குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஸோ ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்குது உடம்புல அப்படின்னா அதுக்கும் இந்த மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு ராஜ உறுப்பில் போதிய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதனால தான் இதை மாதிரி நவ்வா புலம் சாப்பிட்டா இரத்தத்தை சுற்றி இந்த இந்த சுவை உள்ள ஐட்டம் நெல்லிக்காய் சாப்பிட்டா இரத்தத்தை சுற்றி அரிக்கும் சொல்லிவிட்டு அதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க வேர்வேயே ஒருத்தங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் வேர்வை துவாரங்களுக்கும் இந்த மண்ணிரலுக்கும் தொடர்பு உண்டு ஸோ இதுக்கு போதிய ஆற்றல் கிடைக்குங்கிறப்ப அந்த வேர்வை துவாரங்கள்லாம் திறக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன காரணங்கள் தான் இருக்கும் நம்ம நம்ம ஈரில் இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து ஒருத்தங்கள பல் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு பயிர் நல்லா இருக்குன்னா என்னன்னா அது மண் நல்லா ஆற்றலோடு இருக்கணும் அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து இருக்குன்னா அதுலேருந்து வளரக்கூடிய அந்த செடியும் நல்லா அந்த ஒரு விவசாயம் அந்த பொருளோ எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்போ மண்ணுக்கு போதிய ஆற்றல் இல்லைன்னா பிரச்சனை அப்போ ஒருத்தங்களுக்கு அவங்களோட பல் ஈறுகளில் வந்து பிரச்சனை போதிய ஆற்றல் இல்லைங்கிறப்ப மண்ணீரல் இந்த இதுக்கு போதிய ஆற்றல்ங்கிறப்ப இதில் பிரச்சனை இருக்குன்னா ஈரில் ரத்தம் வந்துட்டு இருக்கும் பல்லும் சரியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பல காலமாக வந்து இந்த மாதிரி கடுக்காய் பொடியை வச்சுட்டு பல் வளக்க சொல்லுவாங்க இது மாதிரி திருப்பலா சூரணம் வச்சுட்டு பல் வளக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாம்பல் வச்சுட்டு பல் வளக்குவாங்க இது எல்லாமே வந்து தோறுப்பு சுவை தான் அப்போ அந்த சுவை வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது இந்த இதில் படம் போது அதுக்கு கூட கொஞ்சம் ஆற்றல் கிடச்சி அது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படையும் கூட ஸோ இதெல்லாம் நம்ம நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பல பிரச்சனைகளை தவிர்த்துக்க முடியும் ஸோ நம்மக்கிட்டேயே இருக்க இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் மருத்துவமனையில் போய் தேடி பார்க்கும்போது அந்த மருத்துவருக்கு இந்த உடலின் அடிப்படை இதை பற்றி ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியாத பட்சத்தில் உங்களால் அவரால் உங்களுக்கு உதவ முடிகிறது ஸோ அப்படி உதவ முடியலைங்கிறனால தான் நம்ம வந்து காலமாக ஒரே வியாதியோடையே தெரிஞ்சுட்டு இருக்கோம் இது இருபது வருஷமா இருந்தாலும் சரி முப்பது வருஷமா இருந்தாலும் சரி ஸோ அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலின் தேவையை நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஸோ எப்பயுமே சிம்பிளாக யோசிங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காங்க உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்